பொள்ளாச்சி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் பிஜேபி மற்றும் இந்து அமைப்பு நிர்வாகிகளின் வீடு, வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஆகியவற்றில் அமைச்சர் எல் முருகன் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி, கோவையில் பிஜேபி மற்றும் இந்து அமைப்பு நிர்வாகிகளின் வீடு, வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகம் முழுவதும், குறிப்பாக கோயம்புத்தூர், திண்டுக்கல், மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, திருப்பூர், சென்னை, தாம்பரம், ஈரோடு, இந்த மாதிரி பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், இந்து இயக்கத்திற்காக வேலை செய்கின்ற நிர்வாகிகள், அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய வாகனங்கள் அல்லது அவர்களுடைய தொழில் செய்யும் பகுதிகளை குறிவைத்து கடுமையான தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசாங்கம் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழக காவல்துறை தீவிரமான விசாரித்து யார் யார் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறார்கள், யார் யார் இதில் தொடர்பு இருக்கிறது, அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையம் தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் எல் முருகன், எந்த காரணத்தை கொண்டும் திருச்சி அகில இந்திய வானொலி நிலையம் மாற்றப்படாது என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். ஒரு பாரம்பரியமிக்க வானொலி நிலையம் திருச்சி வானொலி. கேட்டுதான் நம்மளாம் நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல வளர்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலி எந்த நேரத்திலையும் மாற்றப்படாது. ஒரு வதந்திகளுக்கு நம்ப வேண்டாம்.